கம்மி ஹைட்ல ரொம்ப யங்கா தெரியறவங்க ஷித்திகா. இவங்க கல்யாணமாம் கல்யாணம் சீரியல்ல ஹீரோ சூர்யாவுக்கு அம்மாவா அதிரடி என்ட்ரி கொடுத்திருக்கிறது அவங்க ரசிகர்கள்லாம் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சினிமால ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ சீரியல்ஸ்ல ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸஸா இருக்காங்க ஷித்திகா. பிரேம மலர் டீச்சர் மாதிரியே அவங்களோட நாதஸ்வரம் சீரியல்ல மலர்ங்கிற கேரக்டர் மூலியமா பிரபலமானாங்க. இவங்க நாதஸ்வரம் சீரியலுக்கு அப்புறம் குலதெய்வம் சீரியல்ல நடிச்சாங்க. இப்போ விஜய் டிவில கல்யாணமாம் கல்யாணம் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. விஜய் டிவில டெய்லி நைட் 9:00 இந்த டிவி சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு வருது. தேஜா ஹீரோவாவும் ஷீது ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இந்த கல்யாணமாம் கல்யாணம் சீரியல்ல டைரக்ட் பண்ணிட்டு வர ஆர் சுந்தர் ராஜன் அப்புறம் மௌலிலாம் இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. லவ், ஃபேமிலி, பாசம், எதிர்ப்புன்னு சொல்லி உணர்ச்சிகளின் கலவையா இருக்கிற இந்த சீரியலுக்கு நிறைய ரசிகரப்பட்டாலும் இருக்கு. ஒரு யங் லவ் ஸ்டோரிய ஆனா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல சொல்லிருக்கிறது தான் இந்த சீரியலோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். சூர்யா கமலி காதலுக்கு ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு ஆகிறது. இதுக்கு நடுவுல சூர்யாவோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா திடீர் ஹார்ட் அட்டாக். சூர்யா கமலி திடீர் திருமணம்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சீரியல். ஏற்கனவே சீரியல்ல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதிரடி திருப்பங்களால சுவாரஸ்யமா ரசிகர்கள் இந்த சீரியல பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்து இந்த சீரியல் ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா நாதஸ்வரம் ஷித்திகாவோட திடீர் என்ட்ரி தான். சூர்யாவோட அம்மாவா இவங்க தான் இனிமே இந்த சீரியல்ல நடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு அம்மாவா நடிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல சூர்யாவுக்கு தங்கச்சின்னு சொன்னா நம்புற அளவுக்கு இருக்கிற 31 வயசான ஷித்திகாவை சூர்யாவுக்கு அம்மாவா நடிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சூர்யா அம்மாவா நடிச்சவங்க ஒரு தனி மிடுக்கோட இருப்பாங்க. அந்த மிடுக்கான தோற்றம் வந்து இந்த மென்மையான பயங்கர சாஃப்டான ஷித்திகா கிட்ட தொடருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதனால ஷித்திகாவோட இந்த திடீர் என்ட்ரி, வரப்போற எபிசோட்ஸ்ல எப்படி நடிக்க போறாங்களோங்கிற பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்கு. மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்.